海賊王に Hello guys, ini paathirukku Deena Anime na avanga Deena iniki video la One Piece la top 10 saddest backstories da indha video la paaka porom and idu vandu rank panna poradilla just nama order ah paakalam and iniki berserk kodiya manga explanation porlan da irundhen but nama channel ku strike koduttaanga so One Piece manga chapter pathi na upload pannirundhen andha or video kum and Naruto odiya chapter 1 explanation ah upload pannirundhen so indha rendu video kume copyright koduthu nama channel ku or strike koduttaanga so adanalada da berserk manga pannama indha list video pandren and list video பண்ணியும் கிட்டத்தட்ட ஒரு 1 week இருக்கும்னு நினைக்கிறேன் and background ல ஏதாவது noise கேட்ச்சுனா சொல்லுங்க நான் நாளைக்கு மாத்திக்கிறேன் so first நம்ம யாரோட back story பார்க்க போறோம்னா ஊசப்போட back story தான் ஊசப்போட back story நம்ம பார்த்தோம்னா syrup town ல ஊசப்ப ஒரு liar னு சொல்வாங்க நானும் அந்த ஒரு character starting ல இருந்தே ஒரு liar தான் நினைச்சேன் but அந்த syrup village arc end ல அவருடைய back story காமிச்சிருப்பாங்க ஊசப் எதுக்கு போய் சொல்றானு காமிச்சிருப்பாங்க அவருடைய அப்பா red hair pirates உடைய ஒரு member and அவர் பேரு யாசப் ஊசப் அம்மா யாசப்போடைய ரிட்டன்காக வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா நம்ம யாசப் ரெட் ஹேர் பைரட்ஸ் கூட அவருடைய ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு இந்த இடத்துல ஊசப்போடைய அம்மா அவருடைய ரிட்டன்காக வெயிட் பண்ணுவாங்க ஸோ அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு ஒரு டிசீஸ் வரும் ஸோ அந்த ஒரு டிசீஸ் மூலயமா அவங்க ரொம்பவே சிக் ஆயிடுவாங்க ஸோ ஊசப் அவங்கள காப்பாற்றணுன்றதுக்காக அந்த வில்லேஜில் பைரட்ஸ் வராங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டே வருவார் அவருடைய வீடு வரையும் ஸோ அதை அவங்க அம்மா கேட்டாங்கன்னா அதாவது பைரட்ஸ்ன்ற ஒரு நேமை கேட்டாங்கன்னா லிட்ரலாக கியூர் ஆகிடுவாங்கன்னு தான் ஊசப்போடைய தாட் பட் அன்பார்ச்சுனேட்டா அவங்க அம்மா இறந்துடுவாங்க அன்னையில இருந்து ஸ்டார் ஹேட்ச மீட் பண்ற வரையும் அந்த வில்லேஜ்ல பைரட்ஸ் வராங்கன்னு தான் கத்திட்டு இருப்பாரு சோ இப்போ இவருக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது ஸ்டார்டிங்ல இந்த ஒரு கேரக்டரை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி சொன்னப்ப இந்த ஒரு கேரக்டரை பார்க்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சேஞ்ச் பண்ண செஞ்சது இதுக்கடுத்து பார்க்க போற பேக் ஸ்டோரி யாருதுன்னா பிராங்க் இதுதான் அண்ட் பிராங்கிய பிடிச்சவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க இந்த ஒரு கேரக்டர் உடைய பேக் ஸ்டோரியும் எமோஷனா இருக்கும் பிராங்கி டாம் ஐஸ்பர்க் இவங்க மூணு பேரும் வாட்டர் செவன் ஐலாண்ட்ல இருப்பாங்க அண்ட் இவங்க மூணு பேரும் அந்த ஐலாண்ட்ல இருக்கிறதுக்கான ரீசனை நீங்க சொல்லுங்க சோ டாம் வந்து ஒரு ஷிப் ரைட் டாம் கோல்டி ராஜருக்கு ஒரு ஷிப்பை ரெடி பண்ணி கொடுத்திருப்பாரு அண்ட் அதுவும் இல்லாம மேல டிராவல் பண்ற ஒரு ட்ரெயினை இன்வென்ட் பண்ணிருப்பாரு அது ஒரு அக்ரிமெண்டா மெரேஞ்ச்க்கு பண்ணி கொடுத்திருப்பாரு சோ இவர் கோல்டி ராஜருக்கு ஷிப் ரெடி பண்ணி கொடுத்ததுனால டாம எக்ஸிக்யூட் பண்ண மெரேஞ்ச்லாம் வருவாங்க சோ பிராங்கி அண்ட் ஐஸ்பர்க் இவங்க ரெண்டு பேருமே டாம சேவ் பண்ண ரொம்பவே கஷ்டப்படுவாங்க லிட்டரலா இவரை வேற ஒரு ரீசனுக்காகவும் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க சோ அது பிராங்கி பண்ண ஒரு மிஸ்டேக் ஆலதான் சோ இவருடைய பேக் ஸ்டோரி பத்தி நான் தனியா ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன் அண்ட் இப்ப நம்ம பிராங்கிக்கு இருக்கிற ஒரே ஆள் நம்ம டாம் மட்டும்தான் அண்ட் இவங்க கூட கொக்கோரோன்ற ஒரு மெர்மைடும் இருப்பாங்க சோ நம்ம டாம் இன்வென்ட் பண்ண அந்த வாட்டர் ட்ரெயின் அது வாட்டர் ட்ரெயினா அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல வாட்டர் ட்ரெயின் வச்சுக்கோங்க சோ நம்ம டாம் இன்வென்ட் பண்ண வாட்டர் ட்ரெயின்லயே தான் டாம அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க சோ அப்படி போயிட்டு இருக்கிற டைம்ல பிராங்கி டாம சேவ் பண்றேன்ட்டு அந்த ட்ரெயினுக்கு முன்னாடி வந்துருவாரு அந்த ட்ரெயினும் அவரை அடிச்சு தூக்கி போட்டுரும் அண்ட் அவருடைய பாடி ஃபுல்லாவே டேமேஜ் ஆகியிருக்கும் இவருக்கு இப்போதைக்கு இருக்கிறது நம்ம ஸ்டார் ஹேட்ஸ் அண்ட் ஐஸ்பர்க் அண்ட் கொக்கோரோ அண்ட் யோசிச்சு பாருங்க நம்ம பிராங்கிக்கு இருந்தது ஒரே மென்டார் அதுவும் அவரை எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணிருக்க மாட்டாரு அப்படி இருந்த அந்த ஒரு கவர்மெண்ட் டாம எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னா பிராங்கிக்கு எவ்வளவு எமோஷனா இருந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க ஊசாப்ப எப்படி காமிச்சாங்களோ அதே மாதிரி தான் நம்ம பிராங்கியும் காமிச்சிருப்பாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கேரக்டர் பார்க்க ஒரு வில்லன்னே நான் நினைச்சிட்டு இருந்தேன் பட் இவருடைய பேக் ஸ்டோரியும் பார்க்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது இந்த ஒரு கேரக்டரும் ஒரு நல்ல கேரக்டர் தான் எனக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டாட்ச் கூட ஜாயின் பண்ணிருப்பாரு அண்ட் இந்த வீடியோல பாக்குற எல்லா பேக் ஸ்டோரிஸ்க்கும் ஒரு தனி எக்ஸ்பிளனேஷன் வரும் சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கடுத்து பார்க்க போற பேக் ஸ்டோரி யாருதுன்னா நிக்கோ ராபின் நிக்கோ ராபின் பத்தி பேசும்போது ஒன் பீஸ்ல இருக்கிற எல்லா மிஸ்டீஸும் இந்த ஒரு கேரக்டர் தான் சால்வ் பண்ண போறாங்கன்னு நான் சொல்வேன் ஏன்னா இந்த ஒரு கேரக்டரால மட்டும்தான் அந்த போனோகிராஃப்ல இருக்கிற லாங்குவேஜை படிக்க முடியும் அதனாலேயே இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் இந்த ஒரு கேரக்டர் மேல ரொம்பவே குறிக்கோளா இருக்காங்க லிட்டரலா ஹாஸ்டேஜா எடுக்கிறத விட இந்த ஒரு கேரக்டரை கில் பண்ணணும்னு ஒரு எண்ணத்துல இருப்பாங்க சோ அப்படிதான் எனிஸ் லாபிஸ் ஆர்கே இந்த ஒரு கேரக்டருக்காக நடந்திருக்கும் சோ இவங்களோட பேக் ஸ்டோரின்னு பாக்குறப்ப இவங்க ஒஹாரா ஐலாண்ட சேர்ந்தவங்க அண்ட் அந்த ஒரு ஒஹாரா ஐலாண்ட்ல தான் ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ்க்கான ஸ்டடிஸ் நடக்கும் சோ அந்த ஐலாண்ட்ல ஒரு பெரிய லைப்ரரியை பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க சோ கோல்டி ராஜர் ஒன் பீஸ கண்டுபிடிச்சிருப்பாரு அதுக்கப்புறம் வேர்ல்டு கவர்மெண்ட் அவரை எக்ஸிக்யூட்டும் பண்ணாங்க சோ அதுக்கப்புறம் ஒன் பீஸ் உடைய எந்த ஒரு எவிடன்ஸும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒன் பீஸ் உடைய எல்லா எவிடன்ஸையும் டெஸ்ட்ராய் பண்ணாங்க இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் அப்படிதான்
தான் ஒன் பீஸ் உடைய ஒரு எவிடன்ஸா இருக்கிறது. தி ஒஹாரா நம்ம ராபினுக்கு ஃபாதர் யாருன்னு ரிவீல் பண்ணல, பட் மதர் வந்து மெரைன்ல ஒர்க் பண்றதா சொல்லியிருப்பாங்க. அப்படி இந்த ஒரு ஐலாண்டை டெஸ்ட்ராய் பண்றப்பதான் இவங்களோட அம்மாவே பார்த்திருப்பாங்க. லிட்ரலா ராபின் அவங்களுடைய அம்மாவை சின்ன வயசுல இருந்தே பார்த்திருக்க மாட்டாங்க. பட் ஒரு வழியா நம்ம ராபின் அவங்க அம்மாவை கண்டுபிடிக்கிறப்ப ஒருத்தங்க கில் பண்ணா எப்படி இருக்கும், சோ அந்த ஒரு பெயின் அதிகம் இல்லையா, அதனாலே இந்த ஒரு கேரக்டருடைய பேக் ஸ்டோரி ரொம்பவே சேடஸ்டான ஒரு பேக் ஸ்டோரின்னு நம்ம சொல்லலாம். சோ இதுக்கடுத்து பார்க்க போற பேக் ஸ்டோரி யாருதுன்னா ப்ரூக். என்னடா ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டாட்ஸ் பேக் ஸ்டோரி மட்டும் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நான் லிஸ்ட் போடுறப்ப கூட யோசிக்கல, இப்பதான் ஒவ்வொரு கேரக்டரை பார்க்கும் போது தான் எனக்கே ஞாபகம் வருது. ஸ்டாட்ஸ் உடைய பேக் ஸ்டோரி தவிர நிறைய ஸ்டோரிஸ் இன்வால்வ் ஆகியிருக்கு. இந்த வீடியோல முடிக்க ட்ரை பண்றேன், இப்பவே 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, சோ முடிக்க ட்ரை பண்றேன். அண்ட் ப்ரூக் பத்தி பேசிருந்தோம்ல, இவரை பத்தி பேசணும்னா கிட்டத்தட்ட 50 இயர்ஸ் சோலோவா இருந்திருக்காரு, அதுவும் ஒரே இடத்துல சுத்தி சுத்தி 50 இயர்ஸ் அங்கேயே இருந்திருக்காரு. அது எவ்வளவு கஷ்டம் நம்ம கேட்கும் போதே நமக்கு தெரியும், ஏன்னா 50 இயர்ஸ்ன்றது நான் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் அத்தனை இயர்ஸ் என்ஜாய் பண்ண முடியாம சோலோவா அந்த ஷிப்ல அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட மெமரிஸ் வச்சு மட்டுமே அந்த த்ரில்லர் பார்க் பிளேஸ்ல சோலோவா இருந்திருக்காரு. இவரு ரம்பிள் பைரட்ஸ்ல ஒரு மெம்பர். சோ இவங்க எல்லாருமே கிராண்ட் லைன் கிட்ட வரும்போது, அதாவது கிராஸ் பண்ணிட்டு லபுனை மீட் பண்ணிருப்பாங்க. லபுனை மீட் பண்ணதும் இல்லாம அது கூட ரொம்பவே ஃப்ரெண்ட் ஆகியிருப்பாங்க. அதுல ப்ரூக் நம்ம லபுனுக்கு ஒரு மெயினான ஃப்ரெண்டு. சோ ரம்பிள் பைரட்ஸ் அவங்களுடைய ஜெர்னியை ஸ்டார்ட் பண்றதுனால லபுனை விட்டுட்டு போக வேண்டிய ஒரு நிலைமை வருது. லிட்டரலா அந்த ஒரு சீன் கூட ரொம்பவே எமோஷனா இருக்கும். இதுக்கடுத்து இவருடைய பேக் ஸ்டோரியை நான் தனியா ஒரு வீடியோல நான் பேசுறேன். யோசிச்சு பாருங்க, இந்த பக்கம் நம்ம ப்ரூக் ஒரு 50 இயர்ஸ் சோலோவா அந்த ஒரு த்ரில்லர் பார்க் ஐலாண்டை சுத்திட்டு இருந்திருக்காரு, அண்ட் இந்த பக்கம் நம்ம லபுன் அந்த ரெட் லைன் கிட்டேயே கிட்டத்தட்ட ஒரு 50 இயர்ஸ் அதுவும் ரம்பிள் பைரட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இதை கேட்கவும் கொஞ்சம் எமோஷனா தான் இருக்கும் நினைக்கிறேன். அண்ட் இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். 10 கேரக்டர்ஸ் சொன்னே 5 கூட முடிக்கலன்னு கேட்டீங்கன்னா டைம் இல்லாததுனால இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். சோ நாளைக்கு ஒரு வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then, stay tuned.